வணக்கம் நண்பர்களே, தமிழ்நாடு அரசு பொதுப்பணித்துறையில் இந்த வருஷம் அப்ரண்டிஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. இதில் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, சிவில், ட்ரிபிளி, இசி, டிப்ளமாவும் டிகிரியும் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஒரு டைம் வந்து நோட்டிஃபிகேஷனை படிச்சிடலாம். ஸோ பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட், கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ கிராஜுவேட் டிப்ளமா ஹோல்டர்ஸ் வந்துட்டு 2017, 18, 19, 20 முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ கேட்டகரி 1 வந்துட்டு கிராஜுவேட் அப்ரண்டிஸு. இதில் சிவில் இன்ஜினியரிங் வந்துட்டு 110, எலக்ட்ரிக்கல் ட்ரிபிளியில் வந்து 5 பேர், இசியில் 5 பேர், மொத்தம் 120 பேர். மந்த்லி ஸ்டைஃபன் வந்து 5000 கொடுக்குறாங்க, ஒரு வருஷம் ட்ரைனிங்கு. கேட்டகரி 2 டிப்ளமோ, சிவில் இன்ஜினியரிங்கில் 150 பேர், ட்ரிபிளியில் 5 பேர், இசியில் 5 பேர், மொத்தம் 160 பேர். ஸோ மந்த்லி ஸ்டைஃபன் பார்த்திங்கன்னா 3542 ரூபா, ஒரு வருஷம் வந்துட்டு ட்ரைனிங்கு. ஸோ இதோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா, கிராஜுவேட் வந்து டிகிரி முடிச்சிருக்கணும். ஸோ டிப்ளமா ஹோல்டர் வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் வந்து என்ஏடிஎஸில் வந்துட்டு அவங்க ஸ்டூடெண்ட் வந்து என்ரோல் பண்ணணும். ஸோ இந்த வெப்சைட்டில் போய் என்ரோல் பண்ணிக்கோங்க. இதோட வெப்சைட் லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ என்ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு வெரிஃபிகேஷன் ஆனதுக்கப்புறம் ஸ்டெப் 2 போய் நம்ம வந்துட்டு அப்ளை பண்ணணும். ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்துட்டு 19 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம லேட்டாக போட்டதுக்கு மன்னிக்கவும். ஸோ அப்ளிகேஷன் வந்து லாஸ்ட் டேட் வந்துட்டு என்ரோல் பண்ணுறக்கு நவம்பர் 7. பிடபிள்யூடியில் வந்து அப்ளை பண்ணுறக்கு நவம்பர் 15 லாஸ்ட் டேட்டு. அப்ளை பண்ணிவிட்டோம் அப்படின்னா ஷார்ட் லிஸ்ட்டை வந்துட்டு அவங்க டிக்ளேர் வந்துட்டு 20ஆம் தேதி டிக்ளேர் பண்ணுவாங்க. ஸோ ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுறது பார்த்திங்கன்னா டிசம்பர் 1-4 வரைக்கும். ஸோ டிசம்பர் 3 வந்துட்டு இந்த வெப்சைட்டில் வந்துட்டு செலக்டட் கேண்டிடேட் லிஸ்ட் வந்துட்டு பப்ளிஷ் பண்ணுவாங்க, பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து ஆன்லைனில் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, ஸ்டூடெண்ட் என்ரோல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துடுங்க. ஸோ இதுதான் வந்துட்டு என்ஏடிஎஸோட ஹோம் பேஜ். இந்த ஹோம் பேஜில் இங்கே ரைட் சைடில் என்ரோல் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்துட்டு ஐஆம் எ ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ எ பர்மனன்ட் ரெசிடென்ட் ஆஃப் உங்களோட ஸ்டேட்டு. ஸோ ஹேவ் கம்ப்ளீட்டடு கிராஜுவேஷன். நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா கிராஜுவேஷன் இன்ஜினியரிங் கொடுத்துருங்க, இல்லைனா டிப்ளமோனா டிப்ளமோ கொடுத்துருங்க. ஸோ ரெகுலராக முடிச்சிங்களா, இல்லை பார்ட் டைமில் படிச்சிங்களா, டிஸ்டன்ஸில் படிச்சிங்களா அப்படிங்கிறதும் கொடுத்துருங்க. ரெகுலர்னா ரெகுலர் கொடுத்துருங்க. ஸோ ஹேவ் யூ அண்டர்டேக்கன் எனி ப்ரீவியஸ் ட்ரைனிங், இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ட்ரைனிங் போயிருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லை அப்படின்னா நோ கொடுத்துருங்க. ஸோ டு யூ ஹேவ் எனி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் 1 இயர்? ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து எலிஜிபிள். ஸோ கங்க்ராட்ஸ், யூ ஆர் எலிஜிபிள் டு என்ரோல். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஆதார் கார்டு, இமெயில் ஐடி, மொபைல் நம்பரு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலு, அப்புறம் வந்துட்டு உங்களோட ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் இல்லைனா டிகிரி சர்டிஃபிகேட். ஸோ இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கீழே ஐ ஹாவ் அபவுட் டேட்டா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களோட மெயில் ஐடி கொடுத்துருங்க. சென்ட் ஓடிபி கொடுத்துருங்க. ஸோ உங்கள் மெயில் ஐடியில் வந்துட்டு இந்த மாதிரி என்ஏடிஎஸ் இமெயில் வெரிஃபிகேஷன் ஓடிபின்னு வரும், இதை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு இந்த ஓடிபியை அங்கே டைப் பண்ணிக்கோங்க. உங்களோட மொபைல் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க.
ஸோ நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்டு. ஸோ பாஸ்வேர்டு வந்துட்டு ஒரு கேபிட்டலு, ஒரு ஸ்மாலு, ஒரு நம்பரு, ஒரு ஸ்பெஷல் கேரக்டரு. சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. ஸோ இங்கே வந்து உங்களோட ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிடுங்க. ஸோ ஃபாதர் நேமு, உங்கள் டேட் ஆஃப் பர்த் போட்டுருங்க. ஸோ ஆதார் நம்பரு, உங்களோட ஆதார் கார்டை வந்து அப்லோட் பண்ணுங்கள். கம்யூனிட்டி, ஸோ உங்களோட அட்ரஸ்ஸு, ஸோ பர்மனெண்ட் அட்ரஸ் வந்து கரண்ட் அட்ரஸ்ஸு, ப்ரெசன்ட் அட்ரஸ் சேம்னா சேம் ஆஸ் பர்மனெண்ட் அட்ரஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க. ஸோ உங்கள் நேமு, ஃபாதர் நேமு, மதர் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, ஆதார் கார்டு, அப்புறம் ஜெண்டரு, கம்யூனிட்டி, ஸோ உங்களோட பர்மனெண்ட் அட்ரஸ்ஸு, ப்ரெசன்ட் அட்ரஸ்ஸு, பேங்க் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களோட எஜுகேஷன் டீட்டெயிலு, ஸோ டைப் ஆஃப் கிராஜுவேஷனு. ஸோ டுவெல்த்து முடிச்சு நம்ம கிராஜுவேஷன் பண்ணியிருந்தோம்னா இது கொடுத்துருங்க. இல்லை அப்படின்னா கிராஜுவேஷன் ஆஃப்டர் டிப்ளமோ அப்படின்னா இந்த இது கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல உங்கள் ஸ்டேட்டு, உங்களோட யூனிவர்சிட்டி நேம் ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களோட காலேஜ் ரோல் நம்பரு இல்லை யூனிவர்சிட்டியோட ரிஜிஸ்டர் நம்பர் இங்கே ஃபில் பண்ணிடுங்க. ஸோ எந்த ஸ்டேட் உங்கள் காலேஜோடது, டிஸ்ட்ரிக்கு, இங்கே வந்து நேம் ஆஃப் த காலேஜ் கொடுத்துருங்க. ஸோ உங்களோட என்ன பிரான்ச்சு, எந்த வருஷம் முடிச்சிங்க, ஸோ மந்த் ஆஃப் பாஸிங்கு, பர்சன்டேஜ், ஸோ ஃபஸ்ட் கிளாஸா இல்லை செகண்ட் கிளாஸா இல்லை ஃபஸ்ட் கிளாஸ் வித் ஹானரா, இதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு வந்துட்டு இங்கே வந்து உங்களோட வந்து ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் இல்லை டிகிரி சர்டிஃபிகேட்டை இங்கே அப்லோட் கொடுத்து அப்லோட் பண்ணிட்டு நீங்கள் வியூ பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் இங்கே வரும். அடுத்து வந்து உங்களோட ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிக்கோங்க. இங்கே வியூ பிடிஎஃப் கொடுத்தீங்கன்னா உங்களோட ரெஸ்யூம் இங்கே வரும். சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. ஸோ ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் ட்ரைனிங்கு, ஸோ எது உங்களோட இன்ட்ரெஸ்ட்டோ அந்த இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருங்க. மேனுஃபேக்சரிங், கன்ஸ்ட்ரக்ஷன், ஆட்டோமொபைலு, டிரான்ஸ்போர்ட்டேஷனு, ஸோ ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லேயும் இது கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சாய்ஸ் ஆஃப் ஸ்டேட் அண்ட் சிட்டி ப்ரிஃபர்ட் ஃபார் அப்ரண்டிஸ் ட்ரைனிங் வந்துட்டு எந்த ஸ்டேட்டு, எந்த டிஸ்ட்ரிக்கு, இதெல்லாமே உங்களோட ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருங்க. ஸோ இங்கே வந்து உங்களோட ஸ்டேட்டு ரெண்டு சாய்ஸ் கொடுத்துக்கலாம், தமிழ்நாடா கேரளான்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு என்ரோல்மெண்ட் இஸ் பெண்டிங் ஃபார் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஒன்ஸ் வெரிஃபைட் யூ வில் ஹாவ் ஆக்சஸ் டு ஆல் ஃபீச்சர்ஸ் இன் போர்ட்டல். ஸோ பிடபிள்யூடி இல்லை என்எல்சி எந்த அப்ரண்டிஸ்ஷிப் ப்ரோக்ராமில் நீங்கள் வந்துட்டு ஜாயின் பண்ணுங்கிறீங்களோ அந்த இதை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்மளோட என்ரோல்மெண்ட் வந்துட்டு வெரிஃபிகேஷன் ஆகி அப்ரூவல் ஆகிறதுக்கு ஒன் டே ஆகும். நமக்கு அப்ரூவல் வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த வெப்சைட்டில் மறுபடியும் லாகின் பண்ணிவிட்டு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரெக்வஸ்ட் மெனுவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஃபைண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை கொடுங்க. கொடுத்துட்டு உங்களோட ரெசியூம் அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நேமில் வந்துட்டு பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடு அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிவிட்டு அங்கே வந்து அப்ளை இருக்கும். அப்ளை பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ உங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்து அப்ளை பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட அடுத்தடுத்த வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு ரீச் ஆகும்.